கமாலுதீன் பெங்களூர்லேருந்து கேட்குறார். பள்ளிக்கு தொழுகைக்கு வருபவர்களிடம் நீ அவரிடத்தில் பேசாதே, நீ இவரிடத்தில் பேசாதே என்று பிரிவினை ஏற்படுத்துகிறார்கள். இவர்கள் பின்னால் நின்று தொழலாமான்னு கேட்குறார். அவர் குறிப்பிட்டே போட்டிருக்காரு, டிஎன்டிஜேலேருந்து போட்டிருக்கிறார். அப்போ வந்து டிஎன்டிஜி போனோம்னு சொன்னால் அவங்க தான் அந்த பரிசுத்தவான்கள் கூட்டமாக இருக்கிற காரணத்தினால நீங்கள் அவன்கிட்டயே சலாஞ்சு சொன்னீங்க, நீ இதுக்கு அவன் போய் பேசுன, தொழப்போற ஆள் வந்து வேறு அமைப்புக்காரன்ட்ட பேசினான்னு வைங்க, அங்கே விசாரணை உட்படுத்தப்படும். நீ எப்படி வந்து அவன்கிட்ட போய் பேசுன, எப்படி இவன்கிட்ட போய் பேசுன, நீ எப்படி அவனுக்கு சலாஞ்சு சொன்ன, இப்படிங்கிற மாதிரிலாம் கேள்வி கேட்குறாங்க. இவங்க பின்னாடி நம்ம தொழுவலாமா அப்படின்னு கேட்குறாரு. பின்னாடி தொழுவதை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இமாமிடத்திற்கிற அந்த தகுதியை வைத்து முடிவெடுக்கக்கூடாது. அவர் இந்த சிறுக்கு வைத்தாலே தவிர பாக்கி உள்ள எந்த ஒரு விஷயத்தை அவர் செஞ்சாலும் சரி, அதனால் அந்த இமாமை பின்பற்றக்கூடாது, பின் நின்று தொழக்கூடாதுங்கிற அர்த்தம் வராது. அடிப்படையில் விளங்கிக்கணும். அந்த இமாம் இந்த மாதிரி சொன்னார்னு வைங்க, சொன்னார்னா அவரை பின்பற்றி தொழலாமான்னு கேட்டால் பின்பற்றி தொழுவதற்கு தடை கிடையாது, அதுக்கு மார்க்கத்தை எந்த குற்றமும் கிடையாது. அதே நேரத்தில் வந்து அவரை நீங்கள் வந்து இவருடைய இது வந்து சரியில்லை, போக்கு சரியில்லை, மக்களை பிரித்தாளுகிறாரு, ஒரு அருவறுப்பை உண்டாக்குறாரு என்று வெறுத்து நீங்கள் தொழுவாமல் போனீங்க என்று சொன்னால் அது உங்களுக்கு குற்றம் கிடையாது. அவரை பின்பற்றுவது மார்க்கத்தில் கட்டாய கடமையெல்லாம் ஒன்றும் கிடையாது. பர்மிஷன் உள்ளது தான், யாரை வேண்டாலும் பின்பற்றலாம் என்பது என்னது பர்மிஷன் உள்ளது தான். அவர் பர்மிஷன் உள்ளது நீங்கள் என்ன போகிறீங்க, போய் பொய்யா அடித்து விட்றாரு பையனில், நீங்கள் என்ன செய்றீங்க, இது போய் கேட்க வேண்டியிருக்கேன்னு வெறுத்து போய் நீங்கள் அந்த பள்ளிக்கு போகாமல் வேறு பள்ளிக்கு போகிறீங்க, இல்லை வேறு ஒரு தனியாக ரெண்டு பேரை சேர்த்துக்கொண்டு வீட்டில் தொழுவீங்க என்று சொன்னால் அந்த உரிமை உங்களுக்கு இருக்குது. என்ன தீமையை கண்டு அப்படி புறக்கணிக்குங்கிற ஒரு விஷயம் இருக்குதுல்ல, அது மாதிரி இருக்குது. அந்த அடிப்படையில் நீங்கள் வந்து இவருக்கு பின்னாடி நின்று தொழுவுறது கூடுமானா கூடும், இவருக்கு பின்னாடி நின்று தான் தொழுது ஆகணுமா, இதை வந்து உங்களோட வெறுப்பை காட்டுவதற்கு இவன் இப்படி சொல்லிகிட்டு இருக்கிறான், வெறுக்கனது காட்டணும், மக்களை கெடுத்துக்கிட்டு இருக்கிறான் அப்படி நினைத்து நீங்கள் புறக்கணித்து போனீங்க என்று சொன்னால் அதில் வந்து புறக்கணித்துட்டு போகிற உரிமை உங்களுக்கு இருக்குது. தொழுகை இன்னும் சொல்ல போனால் எந்த அளவுக்குன்னா ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் சம்பவம் நடக்குது. இது புகாரில் 6106 நிறைய ஹதீஸில் வருது. 6106 ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால், முஆத் இப்னு ஜபல் அவர்கள் வந்து ஒரு பள்ளியில் இமாமாக நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. இங்கேயும் வந்து தொழுவாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட தொழுதுட்டு போய் அங்கேயுமே மக்களுக்கு தொழுவிப்பார். அவர் ஒரு நாள் என்ன செய்கிறார்னு கேட்டால், தொழுகிட்டு இருக்கும்போது பக்ரா சூராவை பக்ரானா 2வது அத்தியாயத்தை ஓதுகிறார். 2வது அத்தியாயம் எவ்வளவு ரொம்ப பெருசு, 286 வசனம் உள்ளது. குர்ஆன்லேயே ரொம்ப பெருசு அது பக்ராங்கிற சூரா. அதை ஓத ஆரம்பித்தவுடனே பின்னாடி நின்று தொழுகிறார்ல அவர் பார்க்குறாரு, இவர் வந்து பக்ரா இப்போ எடுத்துக்கிட்டார். இவர் பக்ராவை முடித்து அடுத்த ரக்அத்துக்கு வேற ஒன்று எடுத்து இப்படி இருந்தால் நமக்கு வந்து அம்புட்டு நேரத்துக்கு நம்ம நிற்க முடியாது, நமக்கு நம்மளை வேலை வெட்டி பார்க்குற ஆளுக்கு போய் படுத்து தூங்கணும், தொழுதுட்டு போய் சீக்கிரம் படுக்கணும்னு நம்ம நினச்சிட்டு வர்றோம், இவர் ரொம்ப இழுக்கிறார் அப்படின்னு நினச்சிட்டு இப்போ ததஜவ ரஜுலுன் ஒரு மனிதர் நினைச்சார்னா சுருக்கமாக இப்போ சல்லா சலாத்தன் ஹபீஃபத்தன் சுருக்கமாக ஜமாத்தை முறித்து விட்டு ஜமாத்தில் சேர்ந்துட்டார். சேர்ந்துட்டு இந்தால பின்பற்ற லாயக்கப்படாது, சஃப்பில் இருந்து கொண்டே லாயக்கப்படாதுன்னு சொல்லிட்டு அவராக ஒரு சின்ன சூறாக ஓதிட்டு அவராக ருக்கு செய்தா செஞ்சு அவராக சலாம் குடிச்சிட்டு அவரோட செஞ்சு போயிட்டார். வேலை முடிஞ்சவனா இவர் பக்ரா ஓதிட்டு நிற்கிறார், இப்படி வந்துருச்சு. இது மாதுக்கு தெரியுது, உங்கள் பின்னாடி ஒருத்தர் தொழுதாரு, தொழுதால் நினைஞ்சிட்டாருன்னா கடைசி வரைக்கும் நிற்கலை, இடையில முடிச்சுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாரு. முனாஃபிக்குன்னு யார் சொல்கிறார், மாது சொல்கிறார். மக்கள்லாம் சொல்கிறாங்க இவர் வந்து இடையில முடிச்சுட்டு போயிடறாருன்னு. அப்போ மாது என்ன சொல்கிறாருன்னா, அந்தாலும் முனாஃபிக் அவர் முனாஃபிக்கு தான் முடிச்சுட்டு போவாங்க அப்படிங்கிறாரு. அப்போ இது வந்து அந்த மனிதருக்கு செய்தி வந்துருச்சு, மாது வந்து உங்களை முனாஃபிக்குன்ட்டாரு. உடனே அவர் என்ன செய்கிறார், ரசூலுல்லாஹ்வர் வந்துட்டார். அவர் வந்து சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் வந்து உடல் உழைத்து வாழக்கூடிய மக்கள், எங்களுடைய ஒட்டகங்கள் மூலமாக நீர் இறைச்சி விவசாயம் செய்யக்கூடிய மக்களாக இருக்கிறோம். இவர் நேற்று வந்து காலையில் வந்து மாது தொழுவிக்கும் போது பக்ரா சூரா ஓத ஆரம்பிச்சிட்டார். இவர் வந்து நான் வந்து ரொம்ப பெருசாக ஓதுறாருன்னோடனே நான் தனிப்பட்ட முறையில் சுருக்கமாக தொழுதுட்டு ஜமாத்தை உடைச்சிட்டு போயிட்டேன், என்னையே முனாஃபிக்குங்கிறாரு அப்படின்னு ரசூலுல்லாஹ்வர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. உடனே ரசூலுல்லாஹ் முஆத்தை கூப்பிட விடுறாங்க, விஷயத்தை விசாரிச்சு விட்டு, யா முஆத் ஃபத்தானு அந்த என்ன முஆத் நீ குழப்பம் பண்ணுறியா, 3 தடவை சொல்கிறாங்க, யா முஆத் ஃபத்தானு அந்த நீ என்னை குழப்பவாதியா, இக்ர வஷம் சி ஒலுஹாஹா, வஷம் சி ஒலுஹாஹாங்கிறத போது இப்போ சபி ஹிஸ்ம ரபிக்கலாம் அதை போது ஓ நஹ்விஹி ஓ நஹ்வஹா அது போன்ற சின்ன சூறாக்கடை போது
பக்ரா பிடிச்சி ஓதுற ஜமாத்தில் இருக்கும்போது பலதரப்பட்ட மக்கள் வருவாங்கன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவரை கண்டிக்கிறாங்க. இப்போ ஒரு இமாமுடைய ஒரு செயல் வந்து அவர் மார்க்கத்துக்கு எதிரானது ஒன்றும் செய்யலை. பெரிய சூர் அவருக்கு இப்போ ஹராமான ஒரு செயலாக செயல் கிடையாது. மக்களை உணர் மக்களுடைய தன்மை விளங்காமல் அவர் நின்றுட்டு போகிறார். அந்த விஷயத்துக்கு வெறுப்பு அடைஞ்சிட்டு ஜமாத்தை முறிக்கலாம்னு சொன்னால் இவங்க போனால் போய் வையா புழுகுறாங்க, இது ஏன் பள்ளி, இது எங்கள் இயக்கத்து பள்ளின்னு சொல்கிறாங்க, அவன்கிட்ட பேசுனே இவன்ட்ட பேசுகிறேன்னு சொல்லி செய்கிறாங்க, ஒம்பு வளர்க்குறாங்க, கேள்விக்கிட்டால் சண்டை வரும், இப்படியான இடத்துக்கு நம்ம எதுக்கு போகணும் அப்படின்னு நினைத்து ஒதுங்குறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது. போய் தொழுவுறதுக்கு அனுமதி இருக்கிறது, கட்டாயம் கிடையாது, ஃபரலு கிடையாது. அவங்கள தான் பின்பற்றணும்னா அந்த கண்டிஷன் மார்க்கத்தில் கிடையாது. நீங்கள் ஒரு காரணத்துக்காக வேண்டி ஜமாத்தில் சேர்ந்து விட்டு முடிச்சுட்டு போயிருக்கிறார். சேர்ந்த ஜமாத்து அவர் ஜமாத்தில் வந்து தப்புலாம் ஒன்றும் செய்யலை, கொஞ்சம் பெருசாக தான் ஓதுனார். ஆனால் அதுவே ஒரு மற்றவங்களை அனுசரிக்காமல் ஓதுனதுனால அவருக்கு பிடிக்கல, அவர் சுருக்கமாக தொழுது போயிட்டார். அப்போ ரசூல் யாரை கண்டிக்கிறாங்க, நீ என்ன தான் இருந்தாலும் நீ இடையில முடிச்சிருக்கக்கூடாது, கடைசி வரைக்கும் நின்றுருக்கணுமா இல்லையான்னு அவரை கேட்கவே இல்லை. நீ நெஞ்ச சரிதான் அங்கீகரிச்சிடுறாங்க, நீ நீட்டினது தப்புன்னு இவரை கண்டிக்கிறாங்க. அப்போ நீட்டி தொழுவுறது தப்பு, ஆனால் சுருக்கமாக தொழுதான் கரெக்டுன்னு சொல்லிவிட்டு இவரை கண்டிக்கலைன்னா என்ன வழங்குது? நம்ம வந்து அதிருப்தியான சில விஷயங்களை கண்டால் சேர்ந்த ஜமாத்தே முறிக்கலாம்னு வழங்குது. அப்போ நீங்கள் ஒரு பள்ளிக்கு போகிறீங்க, போனீங்கன்னா சலான் சொல்வது மார்க்கத்தில் வலியுறுத்தப்பட்ட ஒரு கடமை. தெரிஞ்சவன் தெரியாதவனுக்கெல்லாம் சொல்லுன்ற ஒரு மார்க்கம், காஃபிருக்கெல்லாம் சொல்லலாம்னு சொல்லி இஸ்லாம் இனிய மார்க்கத்தில் கேள்விப்பல்ல பதில் சொல்கிறானுவ சொல்லிக்கிட்டு முஸ்லீமுக்கு சலான் சொன்னால் அவன்டைய சலான் சொன்னான்னு கேட்குறாங்க. அப்போ இப்படி அளவுக்கு மார்க்கத்தோட போர் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்களே ஆனால் நம்ம எதுக்காக வேண்டி அங்கே போகணும் அப்படின்றதுக்காக இருக்கிறது, பின்பற்றது கூடாதுங்கிறக்கா இல்லை. இப்படியான ஒரு மார்க்கத்தையே கேள்வி பண்ணுறாங்க, மார்க்கத்துக்கு எதிராக பேசுகிறார்கள், தப்பான கருத்தை சிந்தனையை விதைக்கிறார்கள். இதில் போய் நம்ம நுழைஞ்சிக்கிட்டு இருந்தோம்னா டெய்லி இதை கேட்பாங்க, நீ அங்கேயே போனால் அவன் வீட்டில் டீ குடிச்சு அவன் வீட்டில் சாப்பிட்டேன்னு மார்க்கம் சொன்ன நல்ல ரங்களை போகிறத்தையும் கெட்ட ரங்களாக நம்மளை வந்து சித்தரிக்கிறாங்க அப்படின்னு வெறுத்து போய் நீங்கள் போகாமல் புறக்கணிச்சிட்டு போனால், சேர்ந்த பிறகு புறக்கணிச்சிட்டு போனால் கூட தப்பு வராது. நீங்கள் தனியாக கூட தொழுதுட்டு போயிடலாம், இல்லை யாராவது சேர்த்து கொண்டு ஒரு ஆளோட சேர்த்து கூட என்ன செய்யலாம், தொழுது கொள்ளலாம். அதைத்தான் பின்பற்றியாலும் கடமை கிடையாது, அதுக்காகத்தான் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி சொல்கிறாங்க, தீமையை கண்டால் நமக்கு என்ன கடமை, கையால் திறக்கணும் வாயால் திறக்கணும்ல. அவர் கேட்கும்போது நீங்கள் வாயால் எடுத்து சண்டைக்கு போனீங்கன்னா வராதுன்றவாங்க. ஒன்று சொன்னாங்கன்னா தலையில் ஆட்டிக்கிட்டு இருக்கணும், அப்போ தான் நீங்கள் உள்ளே வர முடியும்னா என்ன அர்த்தம்? அப்போ தீமையை கண்டால் மனசால் இருக்கிறன்னா திரும்பி போயிட வேண்டியதானே அப்படிங்கிற ஒரு செய்தியும் பார்த்துக்கணும்.